Peppers Entertainment Television. Turn on the heat. Nalam Kakka. வணக்கம். இது பெப்பர்ஸ் டிவியின் நலம் காக்க நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். நமது நிகழ்ச்சி வழியாக உடல் ஆரோக்கியம் குறித்து நமது நிகழ்ச்சியில நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிட்டு இருக்கோம், உங்களோட பகிர்ந்துட்டு இருக்கோம். நேரலை நிகழ்ச்சியில நீங்களும் நிறைய கேள்விகள் கேட்டு இருக்கீங்க. சரி, அதுக்கேத்த மாதிரி இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் வந்திருக்காங்க. ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் மருத்துவமனையில இருந்து டாக்டர் விஸ்வநாதன் அவர்கள் வந்திருக்காங்க. இன்னைக்கு அவங்க பேச போறது பெரும்பாலான மக்கள், அது 40 வயதுக்கு மேல வந்தாலே கொஞ்சம் பயப்படக்கூடிய ஒரு நோய் குறைபாடுன்னு சொல்லக்கூடிய டயபெட்டிக். இது எதனால வருது, ஏன் வருது, இதற்கான சிகிச்சை முறைகள் ஹோமியோபதியில எப்படி இருக்கு, சக்சஸ்ஃபுல் ரேட் எப்படி இருக்கு, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்க போறாங்க. தொடர்புக்கு வாங்க, உங்களுடைய கேள்விகளையும் பதிவு செய்யுங்க. வணக்கம் டாக்டர். எப்படி இருக்கீங்க டாக்டர்? ஓகே டாக்டர், நம்ம நிறைய விஷயங்கள் டயபெட்டிக் தொடர்பாக பேசியிருக்கோம் ஆல்ரெடி. இருந்தாலும் நமது புது நேர்களுக்கு இன்னைக்கும் நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வு தகவல்கள் கொடுத்துடலாம். டயபெட்டிக்னா என்னங்கிறத நம்ம ஆரம்பத்துல இருந்து பார்த்துடலாமா டாக்டர்? சக்கர நோய், அதாவது உங்களுக்கு டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். டயபெட்டிஸ் அப்படின்றது ரொம்பவே காமன் ஆயிடுச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் கொஞ்ச காலத்துல எந்த அளவுக்கு ப்ரெடிக்ஷன்ஸ் வருதுன்னா, 4 பேர் எடுத்துக்கிட்டு அதுல ஒருத்தருக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்கிற அளவுக்கு டயபெட்டிஸோட இன்சிடென்ஸ், அதாவது டயபெட்டிஸ் வரக்கூடிய தன்மையும் சரி அது அதோட பாதிப்புகளும் சரி அந்த அளவுக்கு அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்றோம். எந்த அளவுக்கு இது மாதிரி, ஏன் இது மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போதுமான அளவுக்கு விழிப்புணர்வு இல்லாதனால தான் இதுக்கு வந்து முக்கியமான காரணம். ஏன் விழிப்புணர்வு இல்லை, ஏன்னா இது வந்து ஒரு காய்ச்சலோ ஜரமோ அது மாதிரி வெளிப்படையான சிம்டம்ஸ் வந்து தெரியறது கிடையாது. அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சக்கர நோய் அப்படின்றதே ரொம்ப பேர் வந்து லேட்டாக தான் டயக்னோஸ் பண்ணுறாங்க, அதாவது ரொம்ப நாள் கழித்து தான் டயக்னோஸ் பண்ணுறாங்க. அதனால் அவங்க டயக்னோஸ் பண்ணும் போதே அந்த சக்கர நோயோட பாதிப்பு வந்து அதிகமாக இருக்கிறது வந்து தெரியப்படுது. ஸோ சக்கர நோய் அப்படின்றது முதல்ல இருக்கா இல்லையான்றது ஒரு அறிகுறிகள், சிம்பிளான அறிகுறிகள் மூலியமாகவே தெரிஞ்சுக்கலாம். அது என்னென்ன அறிகுறிகள் அப்படின்னு பார்க்கும்போது, அதிகமான பசி, உங்களுக்கு நீங்கள் யூஸ்வலாக சாப்பிட்றதோட கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவீங்க, அப்படி சாப்பிட்டாலும் பத்தாது, பசிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதிகமான தாகம், ரொம்ப நாக்கு வறட்சி ஆகும், அடிக்கடி தண்ணி குடிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வரும், நைட்டில் அடிக்கடி எழுந்தி தண்ணி குடிப்பீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிறுநீர் கழித்தல் வந்து அதிகமாக இருக்கும், நைட்டில் குறிப்பிட்டு சொல்லணும்னா நைட்டில் வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, தொடர்ந்து இதுக்கான அறிகுறிகள் நிறைய நம்ம பார்த்தலாம் டாக்டர். முதல் நேர் நம்ம பார்த்தலாம். வணக்கம் பிரபர் சிவின் நலம் காக்க. முதல் நேயர் யார், இங்கிருந்து பேர் சொல்லுங்க. நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறோம், பிரியா. பிரியாமா, டாக்டர்கிட்ட பேசுங்க சார். ஒரு சின்ன டவுட், எங்க டாடிக்கு வந்து 55 ஏஜ் ஆயிடுச்சு. 55 ஏஜ், ஓகே. 55 ஏஜ், இப்ப வந்து அவர் கண்ணுல வந்து புற விழுந்துருச்சுன்னு சொன்னாங்க. இப்ப வந்து சுகர் பார்த்தப்ப சுகர் வந்து 300 இருக்கு. ஆனா இப்ப அவங்க சொல்றாங்க சுகர் கம்மி பண்ணுங்க, கம்மி பண்ணப்ப நம்ம ஆபரேஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப கம்மி பண்ண இன்சுலின் இத்தனை வருஷம் இன்சுலினை யூஸ் பண்ணதில்ல, இப்ப புதுசா இன்சுலின் யூஸ் பண்றாரு. இப்ப என்ன, எனக்கு என்ன டவுட்னா, இப்ப இன்சுலின் வந்து 10 டேஸ் போட்டா சுகர் குறைஞ்சிடும், அப்புறமேலே நீங்க வந்து மறுபடியும் மாத்திர கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதனால ஏதாவது பாதிப்பு இருக்குமா, என்ன இது, இது இப்படி அப்புறம் சப்போஸ் ஆபரேஷன் பண்ணிட்டு இன்சுலின் போட வேண்டிய வாய்ப்பு இருக்குமா, இல்ல என்ன ஏதுன்னு டவுட் சொல்லுங்க சார், எனக்கு டிவில கேக்குறேன். சரிம்மா, இப்போ பெரும்பான்மையுக்கு இந்த கண் ஆப்ரேஷன், அதாவது கண் ஆப்ரேஷன் பண்ண பிறகு, கண் ஆப்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி, அது இந்த ரெண்டு சினாரியோஸ் இருக்கு. ஏன் கண் ஆப்ரேஷனுக்கு வந்து சக்கர நோய் வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்றோம்னா, சக்கர நோய் அதாவது உங்களுக்கு அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவு அதிகமாக இருக்க இருக்க என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உடம்போட ஹீலிங் கெப்பாசிட்டி வந்து கம்மி ஆகுது, சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து சின்ன ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணும்போது கண்ணிலலாம் கொஞ்சம் சீக்கிரமாக ஹீலிங் தேவைப்படும். அதனால வந்து சர்க்கரையோட அளவு வந்து கட்டுப்பாடாக வச்சுக்கிட்டா தான் அந்த கண் ஆப்ரேஷன்ன்றது பண்ணணும்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ஆங்கில மருத்துவத்தில் சொல்லக்கூடிய தீர்வு என்னென்னா, உடனே கட்டுப்படுத்தணுன்னா வேற வழி இல்லை, இன்சுலின் தான் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவையில்லாமல் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் கண் கூட பார்க்குறோம், நிறைய பேர் ஐ ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறவங்களுக்கு வந்து சக்கர நோய் கட்டுப்படுத்தணும், அதுக்கவசம் ஹோமியோபதிக்கு வந்து சக்கர நோயை நல்லா கட்டுப்படுத்தி அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் போடுவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா இன்சுலின் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வாட்டி ஹோமியோபதி எடுத்து பார்க்கறது ரொம்ப நல்லதுமா, எடுத்து பாருங்கள், பக்க விளைவுகள் இல்லாத மருத்துவமுறை பாருங்கள்.
நன்றிம்மா உங்களின் அழைப்புக்கு. இப்ப நம்ம அறிகுறிகள் பார்த்துட்டு இருந்தோம். தொடர்ந்து வேற என்ன அறிகுறிகள் மூலமாக அவங்க ஒரு செக்அப்ங்கிற இதுக்கு போகணும், டயபெட்டிக் எனக்கு இருக்குங்கிறது அவங்களே டயக்னோஸ் பண்ணிக்கிறது, நீங்க சொன்ன அறிகுறிகள் தவிர? சரி, நான் மெயினாக சொன்ன அறிகுறிகள் வந்து இந்த மூணு அறிகுறிகள், அதாவது அதிகமான பசி எடுத்தல், அதே மாதிரி சிறுநீர் அதிகமாக கழித்தல், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு தண்ணி தாகம் வந்து அதிகமாக இருக்கு. அதுக்கு அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் வந்து ரொம்ப பலவீனமாக இருக்கும். ஒரு ஒரு நீங்கள் நார்மலாக தான் வேலை செஞ்சுருப்பீங்க, ஆனால் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து இது தேவைப்போ எனர்ஜி வந்து இல்லாத மாதிரி ஒரு டெண்டன்சி இருக்கும். அப்படி இருந்தாலும் சக்கர நோய் இருக்கா இல்லையான்றது செக் பண்ண வேண்டியது அவசியம். ஓகே, தொடர்ந்து அடுத்த நேர் பார்த்து நம்ம பேசலாம். டாக்டர் வணக்கம், நலம் காக்க பேர் சொல்லுங்க. மேடம் லட்சுமணன் சேலத்துல பேசுறேங்க, அலைன்மெண்ட்ல இருந்து. நல்லது ஐயா, உங்களுடைய கேள்விகளை டாக்டர் விஸ்வநாதன் இருக்காங்க, பேசுங்க. சார் வணக்கம். சார் வணக்கம், சொல்லுங்க சார். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார். சார் பையன் ரெண்டாவது படிக்கிறான் சார். அதாவது கண்ணை நான் டெஸ்ட் பண்ணா எப்பயோ ஒரு வாட்டி அந்த அந்த சிவப்பா ஒரு வாட்டி இருக்குது சார். புரியல, நீங்க பேசுறது கொஞ்சம் பலமா பேசுங்க. கண்ணு சிவப்பா ஒரு வாட்டி இருக்குங்க சார். பையனுக்கு கல்லு செக் பண்ணுங்க சார், போய் செக் பண்ணதுக்கு அதான் ஒண்ணு அந்த எழுத்துலாம் பார்த்து நல்லா கரெக்ட் சொல்றாங்க. கண்ணு சிவப்பா இருக்கு இல்லையா, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தாங்க. கண்ணுல வந்து கொஞ்சம் அலர்ஜி இருக்கும். சோ அலர்ஜி இருக்கும் போது என்ன ஆகும்னா அந்த கண்ணை வந்து தேய்ச்சிட்டே இருப்பாங்க, அப்படி தேய்க்க தேய்க்க கண்ணு வந்து ரெட் ஆகும். சரிங்களா, அப்படி தேய்க்க வேண்டாம்னு சொல்லுங்க. எதனா அலர்ஜி இருக்கான்றது செக் பண்ணணும். கண்ணுல எந்த பாதிப்பும் இருக்காது, ஆனா பொதுவா அலர்ஜி இருக்கும். சில பேருக்கு அது அதிகமான தும்பல், கண் எரிச்சல் இது மாதிரிலாம் இருக்கும். அதனால சின்ன பசங்க வந்து கண்ணை தேய்ச்சிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த அலர்ஜியை கட்டுப்படுத்தினா இது சரியாயிடும். அலர்ஜி இருக்கா இல்லையான்றது ஒரு வாட்டி செக் பண்ண வேண்டிய அவசியம் வந்து இருக்கு. சரிங்களா, நீங்க எங்க பிரான்சஸ் இருக்கு, நிறைய ஊர்கள் இருக்கு, நீங்க போய் பார்க்கலாம். நீங்க சொல்றது தெளிவா கேட்கலையா, பலமா பேசுங்க. அதாவது அந்த ஒவ்வாமைன்னு சொல்லுவாங்க, அந்த ஒவ்வாமையோட பாதிப்பு வந்து கண்ணுல சில பேருக்கு கண் எரிச்சலோ இல்ல கண்ணுல வந்து நமைச்சல் கொடுக்கும். அதனால குழந்தைங்க வந்து கசக்குவாங்க கண்ணு. சோ அலர்ஜியை சரி பண்ணுங்க. சரிங்களா, ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. கீழே நம்பர் ஸ்க்ரால் ஆகிட்டுருக்கு, நீங்கள் அதுக்கு அழைப்பினை ஏற்படுத்தி சிகிச்சை பெற்றுக்கலாம். நன்றி உங்களின் அழைப்புக்கு. நீங்கள் தொடர்ந்து சொல்லுங்கள் சார். அறிகுறியில் சில பேருக்கு பாதை எரிச்சல் இருக்கும், சில பேர் உடல் மெலிவாவாங்க, இது கூட நம்ம ஒன் ஆஃப் த ரீசனாக சொல்ல முடியும் டயபெட்டிக். ஆமாம், உடம்பு ரொம்ப பலவீனமாக ஃபீல் பண்ணுறது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் இந்த அறிகுறிகள்லாம் நம்ம தென்படாமல் கவனிக்காமல் விடும் போது இன்னும் கொஞ்சம் பாதிப்பு ஜாஸ்தியாகும். அடுத்த கட்ட பாதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்பு வந்து படிப்படியாக வெயிட் வந்து குறைஞ்சிட்டே போவீங்க. ஸ்கின் எல்லாமே வந்து பொலிவெழுந்திருக்கும், முடி உதுதல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், ஸ்கின் ட்ரைனஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், அங்கங்கே மூட்டுக்கு மூட்டு வலிக்கும், உடம்பு ஃபுல்லாக பாடி பெயின்ஸாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மோஷன் போகிறதுல கொஞ்சம் சிரமப்படும், தாம்பத்திய உறவுகள் கொஞ்சம் பாதிக்கப்படும். இதெல்லாம் சக்கரநோயோட அறிகுறிகள். இது மாதிரி எதனா இருந்த கண்டிப்பாக சக்கர நோய் இருக்கா இல்லையான்றது ஒரு ஈஸியான ஒரு பரிசோதனை, அதை பண்ணிட்டு அது இல்லை அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அப்படி இருந்ததுன்னா அதுக்கான உரிய சிகிச்சை எடுக்கிறது நல்லது. ஹோமியோபதியில இதுக்கான நல்ல சிகிச்சை முறை இருக்கு, நல்லா பண்ணலாம். ஓகே, இன்னும் நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். ஹலோ, வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. நாங்கள் திருத்தாண்டிலிருந்து செல்வி பேசுறோம். நல்லதும்மா, டாக்டர்கிட்ட பேசுங்க. ஹலோ டாக்டர் இருக்காங்களா? வணக்கம்மா, சொல்லுங்க. டாக்டர், நாங்கள் திருத்தாண்டில பேசுறோம், என் தங்கச்சி ஒருத்தி இருக்கா, அவங்க எப்ப பார்த்தாலும் அரிசி சாப்பிட்டுனே இருக்கா, அவளுக்கு 20 வயசு ஆச்சு, சொன்னா கேட்கவே மாட்டேன்றா எப்பவுமே. அது ஒரு சின்ன ஹேபிட் மாதிரி, அது இல்லாம அரிசி சாப்பிட்றதுன்றது ஒரு எதனா வேற எதனா மனநோயோட எதிர்வலியோ கூட இருக்கலாம். அது ப்ராப்பரா வந்து பாக்கணும்மா பேஷண்ட்டை. நீங்க எந்த ஊரு? திருத்தணி. திருத்தணி. திருத்தணின்னு போது உங்களுக்கு சென்னை பிரான்ச் தான் பார்க்கும். சென்னையில இருக்க பிரான்ச்சஸ்ல வந்து பாருங்க. சரிங்களா, இல்ல எந்த டாப்லெட் இருக்காதுங்க, எப்பவுமே சாப்பிட்டே இருக்காதுன்னு. அதுதான் நான் சொல்றேம்மா, அது சில ப்ராப்ளம் இருக்கும், இல்லைன்னா விட்டமின் டெஃபிஷியன்சினால அப்படி சாப்பிடுவாங்க, இல்லைன்னா சைக்கலாஜிக்கல் பிரச்சனைகள்னால அப்படி சாப்பிடுவாங்க. எதனாலன்றது ஒரு முழுமையா நம்ம பரிசோதனை ஒரு கன்சல்டேஷன் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கான உரிய சிகிச்சை எடுக்கிறது நல்லது. சரிங்களா,
நன்றிமா உங்களின் அழைப்பு. இப்போ நம்ம பிளட் செக் பண்ணும்போது எந்த அளவுக்கு இருக்கணும் டயபெட்டிக்ங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது, அளவு ஏதாவது இருக்கா டாக்டர்? கண்டிப்பாக, ஏன்னா இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம செக் பண்ணோம், இப்போ பெரும்பான்மை கேம்ப்ஸில் கூட பார்க்குறோம், செக் பண்ணுறாங்க, அப்புறம் ஜனங்க வந்து அதை பற்றி பெருசாக நினச்சிக்கிறதே கிடையாது. ஏன்னா காரணம் வந்து அது என்ன லெவல்ஸ் அப்படின்றது தெரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு. அந்த லெவல்ஸ் அப்படின்றது என்னன்னு சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது நீங்கள் சாப்பிட்ட பிறகு, அதாவது நீங்கள் சாப்பிட்ட நல்ல ஒரு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு பிறகு நம்ம செக் பண்ணும்போது அந்த சர்க்கரையோட அளவு வந்து 140-160 வரைக்கும் மேக்ஸிமம் இருக்கலாம், அதுக்கு மேலே போகக்கூடாது. அதுக்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு ப்ரீ டயபெட்டிக்குன்னு சொல்லுவோம். அதே 200 அண்ட் அபவ் போச்சுன்னா டயபெட்டிஸ் இருக்குன்னு சொல்லுவோம், சரிங்களா? ரைட், இதுதான் வந்து இது. ஆனால் இது மாத்திரம் டயக்னோசிஸ் கிடையாது. ப்ராப்பர் டயக்னோசிஸ்ன்றது குளுக்கோஸ் அட்மினிஸ்டர் பண்ணி பார்ப்போம். ஒரு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு கழிச்சு எவ்வளோ இருக்குது, 1 hour கழிச்சு எவ்வளோ இருக்குது, 2 hours கழிச்சு எவ்வளோ இருக்குது, இது மாதிரி சில ரேஷியோஸ் இருக்குது. அதை வச்சு தான் ப்ராப்பர் டயக்னோசிஸ் வரும். அண்ட் இது மாத்திரம் இல்லாமல் சக்கர நோய் வந்து எந்தளவு கட்டுப்பாடு இருக்குது, 3 மாதங்களாக சராசரியாக உங்கள் அளவு எவ்வளோ இருக்குது, அதுக்கும் நவீன ஆய்வுகள்லாம் வந்துருச்சு. ஸோ அது மூலியமாக நம்ம செக் பண்ணிக்கலாம். A1C-ன்னு ஒரு டெஸ்ட் ஒன்று இருக்குது, அதில் வந்து உங்களுக்கு சக்கர நோய் வந்து இல்லையா, இல்லை இருக்குது கட்டுப்பாடாக இருக்கா, இல்லைனா இருக்குது ரொம்ப அதிகமான பாதிப்பில் இருக்கா, இது எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ சக்கர நோய் வந்து தெரிஞ்சுக்கிறதுன்றது ரொம்ப ஈஸியாகிடுச்சு. ஆனால் ஜனங்க என்னென்னா அதுக்கு போய் டெஸ்ட் பண்ணணும், அட்லீஸ்ட் உங்களுக்கு 140 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி செக் பண்ணணும். ஏன்னா சக்கர நோய் வந்து உங்களுக்கு எப்படின்னா உடம்பில் எந்த பாதிப்புகளும் பெருசாக காமிக்காமையே பிரச்சனைகள் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இத்தனை அறிகுறிகள் சொன்னேன், அந்த அறிகுறிகள்லாம் இல்லாமையே உங்களுக்கு பாதிப்புகள் உள்ள ஆயிட்டு இருக்க வாய்ப்பு கூட இருக்கு. அதனால தான் அதை செக் பண்ண வேண்டிய அவசியம் வந்து இருக்கு. நல்ல ஒரு தகவல் கொடுத்துருக்கீங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. டாக்டர் பேசலாமா? பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்க. சார், எனக்கு 34 இயர்ஸ் ஆகுது, சுகர் இருக்கு, நைட்ல யூரின் வந்து பயங்கரமா போகுது சார். அதுவும் கொஞ்சம் ஸ்மெல் அடிக்கிற மாதிரி போகுது நைட்ல யூரின். தெரிஞ்சுக்கோங்கம்மா, உங்க ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவு ஜாஸ்தியா இருக்கிறதுனால உடம்பு வந்து அந்த ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரையை வந்து எப்படின்னா வெளியேற்ற நினைக்குது. சோ அதனால என்ன பண்ணுதுன்னா கிட்னி வழியா யூரின் வழியா சேர்த்து அனுப்போம். யூரினை டெஸ்ட் பண்ணும் போது யூரின் சுகர் வந்து அதிகமா காமிக்கும். இது வந்து நல்லதா கெட்டதா, ஓரளவுக்கு நம்ம பாடி டிஃபென்ஸ்க்கு நல்லது, ஆனா கிட்னிக்கு வந்து அது எக்ஸ்ட்ரா வேலை தான், அது உரிய வேலை கிடையாது. ஆனால் அதிகமாக ஸ்ட்ரெயின் ஆகாத கிட்னி செல்ஸ் வந்து டேமேஜ் ஆகும், சரிங்களா? ப்ராப்ளம் இருக்குமா சார்? ஆமாம், கண்டிப்பாக. இது லாங்கர் ரன்ல அப்படியே போயிட்டு இருந்தால் என்ன ஆகும்னா உங்களுக்கு ப்ரோட்டீன் லீக்கேஜ் வந்து கிட்னியில் ஆரம்பிச்சிரும். கிட்னியில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரச்சனை ஆக கிட்னி ஃபெயிலியரில் போய் முடிவீங்க. ஸோ அதுதான் பெரிய பாதிப்பு. அண்ட் ஒன்ஸ் கிட்னி ஃபெயிலியர் வந்துருச்சுன்னா அது இர்ரிவர்சபிள், அது சரி பண்ணக்கூடிய இது வந்து கிடையாது. ஸோ அதுக்கு முன்னாடியே அதை வந்து சரி பண்ணிக்க வேண்டியது கடமை வந்து இருக்குது. இது மாதிரி இருந்தால் நீங்கள் எடுக்கிற மருந்துகள் அளவு பத்தலைன்றது நல்லாவே குறிக்குதுமா, கண்டிப்பாக ஹோமியோபதி எடுத்து பாருங்கள். எத்தனையோ பேஷண்ட்ஸ்க்கு நல்ல முறையில் அந்த பாதிப்புகள்லாம் குறைஞ்சிருக்கு, ஒரு வாட்டி வந்து எடுத்து பாருங்கள். சார், சுகர் லெவல் எதுன்னு சொன்னீங்க, இதில் பிளட்டில் சுகர், யூரினில் சுகர், இப்படி டிஃப்ரெண்ட் ஏதாவது இருக்கா சார்? அதுதான் நான் இப்போது அந்த நேயர் கொடுத்த விளக்கம் தான் அது. ஆக்சுவலி பிளட்டில் சுகர் அப்படின்றது பிளட்டில் செக் பண்ணுறோம். யூரினில் ஏன் சுகர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறோன்னா உங்களுக்கு சுகர் கட்டுப்பாடு அளவு அதிகமாக போகும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா யூரின் வழியாக சுகர் வந்து எலிமினேட் ஆகும். ஸோ அது வந்து கொஞ்சம் பாதிப்பு உண்டாகும். ஸோ அதனால தான் அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு அது பாதிப்பாக இருக்கோ அதை வச்சு அதுக்கேற்ற மாதிரி மருந்துகள் வந்து மாறுபடும். ஸோ அதனால வந்து அதை செக் பண்ணுறோம், சரிங்களா? ஆனால் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சுகர் அப்படின்றது நிறைய பேர் என்ன தப்புன்னா என்ன நினைக்கிறாங்கன்னா சுகர்ன்றது சர்க்கரை அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, அது கிடையாது. சுகர் அப்படின்றது குளுக்கோஸ், குளுக்கோஸை தான் நம்ம மீன் பண்ணுறோம் அந்த மாதிரி. ஸோ குளுக்கோஸ்ன்றது நீங்கள் எந்த உணவுலையும் இருக்குது. ஸோ வந்து உணவு சர்க்கரை சாப்பிடாமல் இருக்குன்னா சக்கரை நோய் கட்டுப்பாடுவிடும். பாவக்காய் இது மாதிரி கசப்பு வகைகள் சாப்பிட்றதுனால சக்கரை நோய் கட்டுப்பாடுவிடும். ஓரளவுக்கு தான் அதெல்லாம் வந்து கரெக்டான விஷயங்கள். மருந்துகள்ன்றது தான் கரெக்டான விஷயம். அதுக்கேற்ற மாதிரி உடல் எடை மாற்றம், கொஞ்சம் உங்களுக்கு லைஃப் ஸ்டைல் மாற்றங்கள், உணவு முறை மாற்றங்கள் அதெல்லாம் பண்ணணும். ஆனால் மருந்துகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம். மருந்துகள்னும் போது செயற்கை மருத்துவம் மாத்திரமே எடுத்துட்டு இருக்கிறதுன்றது அவ்வளோ கரெக்டான விஷயம் கிடையாது. ஏன்னா எத்தனையோ பேர் நல்ல முறையில் பெனிஃபிட் ஆகிறாங்க ஹோமியோபதியில். ஹோமியோபதின்றது பார்க்கணும்னா எந்த விதமான பாதிப்பு இல்லாத ஒரு மருத்துவ முறை. ஓகே, தொடர்ந்து பேசுறேன் சார். ஒரு நேரத்தில் வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. மேடம் சொல்லுங்க சார், எங்கிருந்து பேசுறீங்க? ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. கொடுங்க. வணக்கம் சார், சொல்லுங்க. சார் வணக்கம் சார், சொல்லுங்க. ஏன் சார் என் பேர்? எனக்கு ஒரு சின்ன குழந்தை ஒண்ணு இருக்கு, அந்த குழந்தை வந்து லைட்டா உள்ளாக்கு சரியா வராம இருக்கு.
அதனால பால் வந்து குடிக்க முடியல அதனால. அதனால ஏதாவது ப்ராப்ளம் இருக்குங்களா? இல்ல இல்ல, இதெல்லாம் போக போக சரியாயிடும், ஒன்னும் பயப்பட வேண்டாம். ஓகே சார். ஆனா அந்த அந்த டப்பா பால் தான் போட்டு கொடுக்கணும் சார். இதெல்லாம் போக போக சரியாயிடும் சார், ஒன்னும் பயப்பட வேண்டாம் சார். சரி ஓகே சார், அதனால எதுவும் பிரச்சனை இல்லைங்களா? ஒன்னும் இல்ல, ஒன்னும் இல்ல, பயப்படாதீங்க. ஓகே சார், கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இது போக போக சரியாயிடும். நம்ம அடுத்த நேரம் பார்க்கறதுக்கு முன்னாடி டயபெட்டிக்கோட காம்ப்ளிகேஷன் பார்த்துலாமா சார்? என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு? டயபெட்டிக் வந்ததுனாலே எல்லாரும் பயப்படுவாங்க, எல்லா விதமான நோயும் வந்துருமேன்னு. இல்லை, அப்படியும் கிடையாது. டயபெட்டிஸ் இருந்தால் ஆரோக்கியமாக வாழலாம், நல்லாவும் சாப்பிடலாம். ஆக்சுவலி சொல்லணும்னா, ஏன்னா அது எந்த அளவுக்கு கட்டுப்பாடாக வச்சுக்கிறோமோ அது மட்டும்தான் தேவைப்படுது. அதிகமான அளவு போனால் தான் அதோட பாதிப்புகள் வந்து அனுபவிக்க வேண்டியது இருக்கு. என்னென்ன பாதிப்புகள்? மெயினாக நான் சொன்ன அறிகுறிகள் எல்லாமே கிட்டத்தட்ட பாதிப்புகள் தான். உடல் உறுப்புகளும் பாதிக்கப்படும். ஓகே, தொடர்ந்து இந்த பாதிப்புகள் வரிசைப்படுத்தி பார்த்தலாம். ஒரு நேரில் தொடர்ந்து டாக்டர், வணக்கம். வணக்கம் வணக்கம், டிவி வால்யூம் குறைச்சிடுங்க, பேர் சொல்லுங்க. ஹலோ, பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் மேரிங்க. எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க பெங்களூர்ல இருந்து பேசுறோம். டாக்டர் கிட்ட பேசுங்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்க. டாக்டர், குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்மா, சொல்லுங்க. நான் வந்து இது, என் பேர் மேரிங்க, எனக்கு 48 இயர்ஸ் ஆச்சுங்க. ஓகே. நான் நிறைய தண்ணி தாகம் எடுக்குதுங்க. அண்ட் இது செக் பண்ணுங்க, இது சுகர் லெவல் எல்லாம் 140 இருக்குதுங்க. ஆஃப்டர் ஈட்டிங்னு அது மாதிரி 140 இருக்குங்க. ஆனால் நிறைய இப்போ தண்ணி தாகம் எடுக்குதுங்க. இது அதுதான் ப்ராப்ளம். பட் யூரின் பாஸ் பண்ணுறேன், நைட்ல 2 வருஷம் போறாங்க டாக்டர். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மைல்டா, ரொம்ப மைல்டா இப்பதான் ஆரம்பிக்க ஸ்டேஜ்ல கூட இருக்குன்னு சொல்லலாம். உணவு முறையில கொஞ்சம் மாற்றங்கள் பண்ணுங்க. பிரிச்சு கேக்குறோம் டாக்டர், ஆன் பண்ணிட்டு. சரி, நீங்க ஆஃப் பண்ணிட்டு நீங்க டிவில பாருங்க. ஓகே. ரொம்ப மைல்டா இருக்குன்னு சொல்லலாமா? அதனால என்ன பண்ணுங்க, நீங்க உணவு முறையில கொஞ்சம் மாற்றங்கள் கொண்டு வாங்க. நிறைய காய்கறிகள் அதிகமா சாப்பிட்டுக்கோங்க. ப்ராசஸ்டு ஃப்ரூட்ஸ் எல்லாமே கட் பண்ணுங்க. அந்த அது எதெல்லாம் பேக்கெட்டில் வருதோ அந்த உணவுகள் எல்லாத்தையும் கட் பண்ணுங்க. ரெண்டாவது கொஞ்சம் என்ன பண்ணுங்க, மெயினாக வந்து இது குளிர்காலம், அதனால கூட யூரின் அவுட்புட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதை பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டாம், சரிங்களா? தண்ணி தாகம் எடுத்து தண்ணி குடிங்க, அதில் எந்த தப்பும் கிடையாது, அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க, சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உணவு முறை வந்து கொஞ்சம் பிரித்து சாப்பிடுங்கம்மா. அதாவது 3 வேளை சாப்பாடுன்றது அதே குவான்டிட்டி எடுத்துக்கோங்க, ஆனால் அந்த குவான்டிட்டியை வந்து 5 வேளையாக பிரிச்சுக்கோங்க. அப்படி பிரித்து கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க. கொஞ்சம் வாக்கிங், ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் வாக்கிங் போய் பாருங்க. இன்னும் கூட சர்க்கரையோட அளவு கட்டுப்பாடாகும். இந்த சிம்டம்ஸ், நீங்க சொன்ன சிம்டம்ஸ் கூட கட்டுப்பாடாக வாய்ப்புகள் நிறைய இருக்கு, ட்ரை பண்ணுங்க. ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம் வணக்கம், நலம் காக்க, பேர் சொல்லுங்கம்மா. ரம்யா. எங்க இருந்து பேசுறீங்க? ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. ரம்யா பேசுங்க, சொல்லுங்கம்மா. நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? தேனி. சோ மதுரை உங்களுக்கு பக்கம்மா, மதுரையில போய் பாருங்க, உங்க இங்க பிரான்ச் இருக்கு, கண்டிப்பா உங்களுக்கு சரி பண்ணலாம், பயப்படாம போய் பாருங்க. இந்த கிளைமேட்ல அதுவும் அந்த 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 பருவத்துல ரொம்ப காமன் அந்த அந்த இதுல எல்லாம். இது வந்து கொஞ்சம் அலர்ஜி இது மாதிரிலாம் இருந்து அது மாதிரி ஆகும். ஸோ அதுவும் கண்டிப்பா வந்து ஹோமியோபதியில நல்ல முன்னேற்றம் காமிக்க முடியும், போய் பாருங்க. நல்ல சிகிச்சை முறை ஹோமியோபதி சிகிச்சை முறைன்றது, ஏன்னா ஜனங்களுக்கு வந்து அவ்வளவு தெரியாது, ஆனா நல்லாவே சரியாகும், போய் பாருங்க. ஓகே, நாட்பட்ட நோய்களுக்கு எல்லாமே ஹோமியோல நல்ல சிகிச்சை முறைகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. தேனிங்கிறது மதுரை மாவட்டம் உங்களுக்கு பக்கமா இருக்கும். கீழே வர நம்பர்ஸுக்கு நீங்க அழைப்பினை ஏற்படுத்தி சிகிச்சை பெற்றுக்கலாம். இன்னொரு நேரம் இருக்காங்க டாக்டர், நம்ம பேசலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம், பேர் சொல்லுங்க ஐயா. என் பேர் கார்த்திக். சொல்லுங்க கார்த்திக், உங்களுடைய கேள்வியில கேளுங்க. ஆக்சுவலாக எனக்கு தொடர் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், எனக்கு ஏஜ் வந்து 24. தொட பெருசாக இருக்கு, ஏஜ் 24. வேற எனக்கு பிரச்சனைகள்? ஹலோ ஹலோ, இதனால என்ன தொந்தரவு இருக்குங்கிறத சார்ட்ட சொல்லிடுங்க.
எனக்கு பெயின் தான் எதுவும் கிடையாது. ஆக்சுவலா எனக்கு எப்படி இப்படி மாதிரி வந்திருக்குன்னு என்னன்னு சொல்லி கேட்கலாமா? அதனால நீங்க சொல்றது கேட்கல சார். கொஞ்சம் சட்டமா பேசுங்க, தெளிவா பேசுங்க. பெயின் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, வேற என்ன தொந்தரவுகள் இருக்கு? ஓகே, கால் கட் அவங்களோட தொட பெருசா இருக்கு, நல்ல பெயின் இருக்குங்கிறத சொல்லுங்க. இது என்னன்னு சொல்ல முடியல, அவங்க சொல்றது தெளிவா கேட்கல. ஓகே, மீண்டும் ஒரு முறை முடிஞ்சா நீங்க தொடர்பு கொள்ளலாம். நன்றி உங்களின் அழைப்புக்கு. நம்ம என்னென்ன உறுப்புகள் முதல்ல பாதிக்கப்படும் பார்த்துலாமா? சக்கரவியாதி வந்தாலே முதல் உறுப்பு என்ன பாதிக்கப்படும்? முதல் உறுப்பு அப்படின்னு சொல்றதோட பல உறுப்புகள் பாதிக்கப்படும். அவங்களுக்கு அது எந்த அளவுக்கு தீவிரமா இருக்கோ அதை பொறுத்து அது மாறுபடும். மெயினா இருக்கக்கூடிய மேஜர் காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்ணுக்கு போகக்கூடிய ரத்த நாணங்கள் அடைபட்டு கண் பார்வை குறையிறது, ஈஸியா கேட்ராக்ட் போல நோய்கள் வந்து ஃபார்ம் ஆகுறது, இருதய பாதிப்பு, அதாவது இருதயத்துல வந்து சில பிரச்சனைகள் வரும், அதுவும் எந்த விதமான அறிகுறிகள் இல்லாம சீக்கிரமா வர வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அந்த இருதய அடைப்பு கூட கொஞ்சம் சிவியரிட்டி வந்து இன்க்ரீஸ்டா வரும். அண்ட் உங்களுக்கு சக்கரை நோய் பாதிப்புகள் ரொம்ப தாசி ஆக ஆக கால்களில் நல்ல மாற்றங்கள் தெரிய வரும். கால்களில் வந்து உங்களுக்கு வந்து வலி அதிகமாக கொடுக்க ஆரம்பிச்சிரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலோட நிறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிரும். கருப்பு நிறம் வந்து ஒரு மாதிரி கருப்பு நிறமாக மாற ஆரம்பிக்கும். உங்களுக்கு கால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வீக்கம் வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலில் இருக்கக்கூடிய ரத்த நாணங்கள் எல்லாம் கொஞ்சம் வந்து ரொம்ப வீக்காக இருக்கிற மாதிரி தெரியும், வெளியிலேயே தெரிகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில பேருக்கு புண்ணுகள் வந்து காலில் ஆரம்பிக்கும், மறுத்து போக ஆரம்பிக்கும், கால் பாதம் வந்து வலிக்கும் சில பேருக்கு, இல்லைனா எரிச்சல் இருக்கும். இதெல்லாம் வந்து டயபெட்டிக் ஃபுட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாம்பத்திய உறவுகள் எல்லாம் பாதிக்கப்படும். இது வந்து ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி இது மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக பாதிப்பு வரும். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் கூடிட்டே போகும், இது நம்மளுக்கு தெரியாது. இருதய பாதிப்புகளும் கூடவே வரும், ஆனால் அதுவும் தெரியாது. ஸோ சக்கரை நோயின்றது பொட்டன்ஷியல் கில்லர், அதாவது ஒரு ஒரு மனிதனை வந்து கிட்டத்தட்ட கொல்லக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அதிகமாகும் போது உங்களுக்கு வந்து கோமா அது மாதிரி பிரச்சனைகள் கூட வரும். ஆனால் அதை வந்து முறையாக கட்டுப்படுத்திக்கிட்டு அதில் எந்த பாதிப்பும் இருக்காது. ஹோமியோபதியில் இதை நல்லாவே முறையாக கட்டுப்படுத்தலாம். எந்த விதமான செயற்கை மருந்துகள் இல்லாமல், பாதிப்புகள்லாம் இல்லாமல், இன்சுலின்லாம் எடுத்துட்டு இருந்தாங்கன்னா அதெல்லாம் குறைச்சி கம்மி பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ஹோமியோபதிக்கு வந்து பார்க்கலாம். ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. இன்னொரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம உறுப்புகள் பாதிக்கப்படும்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா டாக்டர்? ஒன்ஸ் நம்ம கட்டுப்படுத்திட்டு எல்லாருமே இது கேட்குற கேள்வி தான், டயபெட்டிக் வந்து குணப்படுத்தவே முடியாதுன்னு சொல்றாங்க, கட்டுப்படுத்த தான் முடியும். ஸோ ஆசைக்கு நம்ம ரெண்டு இப்போ அதிகமாக ஏதாவது சாப்பிட்டா கூட இது அதிகமாயிருமோன்ற பயத்திலேயே வாழ்க்கை நடத்த இல்லை. அப்படி ஒரு பயம் வந்து ஹோமியோபதியில தேவை கிடையாது. ஏன்னா ஹோமியோபதியில பல பேருக்கு என்னன்னா நல்ல ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு ஹோமியோபதி மருத்துவ முறை மூலியமா. மெயினாக என்ன பண்ணுவோம், செயற்கை மருந்துகள் குறைச்சி ஆங்கில மருத்துவம்லாம் குறைச்சி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹோமியோபதி மருத்துவம்ன்றது மாத்திரமே பார்த்துட்டு ஹோமியோபதி மருத்துவங்கள் மூலியமாகவே உங்களுக்கு வந்து சக்கரை நோயோட பாதிப்புகள்லாம் குறைச்சி நீங்கள் எப்படி சொல்கிறதுனா ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறைன்றது கண்டிப்பாக கொடுக்கலாம். நிறைய பேஷண்ட்ஸ்க்கு அது வரப்பிரசாதமாக இருந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். ஓகே, இன்னொரு நேர் பார்த்துலாம் டாக்டர். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. சோஃபியா மேம். ஓகே, எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க காரக்குடியில இருந்து பேசுறோங்க. ஓகே, டாக்டர்ட்ட பேசுங்க. சார் வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்கு வந்து வயசு 18 சார். நான் வந்து தண்ணி வந்து எவ்வளவு எவ்வளவு தண்ணி குடிக்கிறனோ அதுக்கு வந்து ஒரு ஹாஃப் an hour லே வந்து யூரினேஷன் ஆயிடுது. அதனால வந்து நான் எவ்வளவு தான் தண்ணி குடிச்சாலும் எனக்கு வந்து பாடி டீஹைட்ரேட்டாவே இருக்க மாதிரி, அப்படி என்ன சொல்றது, உடடு வறண்டு அந்த மாதிரியே இருக்கு. இதுக்கு நான் என்ன பண்றது? கண்டிப்பா ஒரு வாட்டி சக்கரை நோயோட பாதிப்புகள் இருக்கா, சக்கரை நோய் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்கம்மா. சக்கரை நோய் இருக்குன்றீங்களா நீங்க? இந்த மாதிரி செக் பண்ணி பாக்குறது நல்லதுமா? செக் பண்ணி பாக்குறது நல்லது, சரிங்களா? சரி, அதுக்கு வந்து எந்த மாதிரி டயட் எடுக்கலாம்? டயட்டை பத்தி நீங்க இப்ப கவலைப்படாதீங்க. நீங்க வந்து முதல்ல சக்கரை நோய் இருக்கா இல்லையான்றது செக் பண்ணுங்க, சரிங்களா? ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. இப்போ டயபெட்டிக் மூலமாக அடுத்தடுத்த காம்ப்ளிகேஷன் நிச்சயமாக வரும், அதுக்கு ஹோமியோபதியில் நல்ல தீர்வு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. நம்ம ஹோமியோ கேரை பத்தி கொஞ்சம் பேசிருக்கு, அதுக்கு முன்னாடி ஒரு நேர் பார்த்துலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ மேடம், பேர் சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து பேசுறேன், என் பேர் சத்யா. நல்லது, டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. டாக்டர் சொல்லுங்கம்மா. வணக்கம், சொல்லுங்க. எனக்கு ரெண்டு பொண்ணு இருக்காங்க. அதுல ஒரு பொண்ணுக்கு வந்து அடிக்கடி ரொம்ப நாளா வருஷ கணக்குல மூக்குல இருந்து பிளட் வரும், ஆனா திடீர் திடீர்னு வரும். ஆனா ஏன் வருதுன்னே சொல்ல முடியாது. திடீர்னு விளையாடிக்கிட்டு இருப்பா, வேலை பார்த்துட்டு இருப்பா, படிச்சுட்டு இருப்பா, திடீர்னு எப்ப வருதுன்னே தெரியாது. திடீர்னு மூக்குல இருந்து பிளட் வரும், ரொம்ப பயப்படுவான்.
இது ஒன்றும் இல்லைம்மா, மூக்கில் வந்து சில ரத்த நாணங்கள் இருக்கு, அதில் வந்து சில பேருக்கு வந்து முதலிருந்தே வந்து அதோட இது வந்து மாறுபட்டிருக்கும். ஆ சொல்லுங்க. அவளுக்கு ரொம்ப அடிக்கடி உடம்பு சரியில்லாம வருது, ஜுரம் வருது, தலைவலி வருது, கண்ணாடி போட்டுட்டு இருக்கா தலைவலிக்குன்னு சொல்லிட்டு. சரி, நான் சொல்றது கேளுங்க. அங்க உள்ள வந்து சில ரத்த நாணங்கள் இருக்கு, சில பேருக்கு என்ன ஆகும்னா அது இன்ஃபெக்ஷன் ஆனாலும் சரி, அது வந்து எதனா பாதிப்புகள் இருந்தாலும் சரி, அதுல இருந்து அடிக்கடி திடீர் திடீர்னு ரத்தம் வரும், ஆனா அது பெருசா பாதிப்பு கொடுக்காது. அண்ட் நீங்க அந்த உங்களுக்கு அந்த கண்ணாடி போட்டுட்டு இருக்க கண்ணாடின்றது அது வந்து பார்வை கோளாறு, அது ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க அந்த அடிக்கடி சளி பிடிக்குது, ரொம்ப தலைவலிக்குது, அதெல்லாம் வந்து சைனஸ் அறிகுறிகள், அதுக்கெல்லாம் ஹோமியோபதியில தக்க சிகிச்சை இருக்கு, சரி பண்ணலாம், கண்டிப்பா வந்து பாருங்க. ஓகே, நன்றி. உங்களுக்கு நிறைய ஹோமியோபதியில எப்படி இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா அந்த டயபெட்டிக்கு கொடுத்துருக்கீங்க ரேஷியோ? டயபெட்டிஸ் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லும் போதே அது வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருந்தாலும் ஹோமியோபதின்றது ரொம்ப சிம்பிள்மா. ஹோமியோபதி எந்த அளவுக்கு சிம்பிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா அவங்களோட என்ன பாதிப்புகள் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு முழுமையான சிகிச்சை, நம்ம அந்த கேஸ் ஹிஸ்ட்ரி வந்து ஃபுல்லாக எடுத்துட்டோம்னாவே பாதி பிரச்சனைகள் வந்து தெரிய போயிடும் பேஷண்ட்ஸ்க்கு. ஏன் அப்படின்னு சொல்கிறோன்னா, எங்களுக்கு தெரிய வந்துடுது அவங்க எந்த அளவுக்கு பாதிப்பில் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றது எங்களுக்கு எல்லாம் தெரிய வந்துடுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அதுக்கேற்ற மாதிரி மருந்துகள்லாம் செலக்ட் பண்ணி அந்த மருந்துகள் வந்து பீரியாடிக்காக அட்மினிஸ்டர் பண்ணிகிட்டே வரும். ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சக்கரநோயோட அளவு வந்து குறைஞ்சிட்டே வருது, நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து அதோட பாதிப்புகள்லேருந்து வெளில வராங்க. இது மாத்திரம் இல்லாமல் கூடவே அந்த டயட், அந்த எக்ஸசைஸ் பேட்டர்ன், இது எல்லாமே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ சொல்ல பண்ணும்போது இன்னும் பேஷண்ட்ஸ் வந்து கூடுதல் பெனிஃபிட் ஆகி கொஞ்சம் நல்லாவே பேஷண்ட்ஸ் வந்து ஆங்கில மருத்துவத்திலேருந்து வெளில வராங்க. ஸோ கண்டிப்பாக ஹோமியோகேரில் இதுக்கான சிகிச்சை முறை வந்து எடுக்கலாம். ஓகே, நல்ல தகவல் டாக்டர். நம்ம தொடர்ந்து பேசலாம். இன்னொன்று, வணக்கம். ஹலோ. வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. மேடம், என் பேர் கவிதா. எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் சென்னையில இருந்தா பேசுவோம், அரும்பாக்கம். ஓகே, டாக்டர் பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. மேடம், நான் தைராய்டுக்கு சொல்லுங்க, தைராய்டுக்கு டேப்லெட் சாப்பிட்டு இருந்தோம். ஒன் செகண்ட், நாங்கள் தைராய்டுக்கு டேப்லெட் சாப்பிட்டோம், 100 mg சாப்பிட்டு இருந்தோம். சரிங்க மேடம். டாக்டர் என்ன சொல்றாங்க, மறுபடியும் அதையே கண்டினியூ பண்ணன்றாங்க. இல்லை, நீங்கள் வந்து இதுதான் வந்து ஆங்கில மருத்துவம். ஆங்கில மருத்துவத்தில் பெரும்பான்மைய நோய்களுக்கு வந்து லைஃப் லாங்காக மருந்துகள் தான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஹோமியோபதியில் அப்படி அவசியம் இல்லைம்மா. அரும்பாக்கம் நீங்க உங்களுக்கு பக்கத்துலேயே தான் அங்கே பிரான்ச் இருக்கு, அமைஞ்சிக்கரை பிரான்ச். கண்டிப்பாக வந்து பாருங்க, நல்ல சிகிச்சை இருக்கு, கண்டிப்பாக இதை வந்து சரி பண்ணலாம். பயம் இல்லாமல் வந்து பாருங்கம்மா. ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. இப்போ பரம்பரை வழியாக டயபெட்டிக் வந்துடுதுன்னா அது நிச்சயமாக வரும், கேரி ஓவர் ஆகும் அடுத்த சந்ததிக்குங்கிறது பயத்தோடையே இருக்கணுமா டாக்டர்? அப்படி பயப்படுறதோட கொஞ்சம் உடல் எச்சரிக்கையா இருக்கிறது என்னது, பயம்ன்றது ஒன்றும் தேவையில்லை. பயம் அப்படின்றது ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம் தான். ஆக்சுவலி சொல்லணும்னா பயத்தை வந்து போக்கிக்கணும்னா அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. டயபெட்டிஸ்ல அப்படி தேவையில்லை, அது வரதுக்கு முன்னாடி காப்பாத்துறது நல்லது. ஓகே, அதே மாதிரி டயபெட்டிக் வந்தவங்களை காலை வந்து முகம் போல வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க, அதுக்கான காரணம் என்ன டாக்டர்? தெரியல இல்லம்மா, முகம் வந்து நம்ம கண்ணாடியில் அடிக்கடி பார்க்குறோம், காலை வந்து பார்க்கறது இல்லை, அதனால அப்படி சொல்கிறோம். ஆனால் அது மாத்திரம் கிடையாது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சக்கர நோயில் கால்களில் பாதிப்பு வந்து சீக்கிரமாக வருது, அதை மறுத்து போகும்போது அதோட பாதிப்புகள் தெரியறது கிடையாது, புண்ணாகும்போது அது தெரியறது கிடையாது. ஸோ அதனால தான் வந்து அதை செக் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பட் கண்டிப்பாக வந்து இதெல்லாம் வந்து ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு வந்து அடித்தளமாக அமையறதுனால இதெல்லாம் வந்து பார்க்க வேண்டிய அவசியம் வந்து இருக்கு. ஓகே டாக்டர். அதே மாதிரி புண்ணு வந்து ஏற்பட்டா லேசில் காயம் ஆறாதுன்னு சொல்றாங்க, இதற்கான பதிலை தொடலாம் ஒரு நேரே தொடர்ந்து. டாக்டர் வணக்கம். வணக்கம் வணக்கம், பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம், கன்னியாகுமரி பேசுறேன். ஓகே, டாக்டர் கிட்ட பேசுங்க. வணக்கம் சார், சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க சார். ஹோமியோபதியில இதெல்லாம் வந்து தாராளமா சரி பண்ணலாம். ஏன்னா அல்சர்ன்றது ஹைப்பர் அசிடிட்டி, அதாவது உடம்புல அந்த வயிறில் வந்து உங்களுக்கு அந்த அமிலம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக சுரக்கிறது, அதில் நேரத்துக்கு கரெக்டாக சாப்பிடாமல் இருக்கிறது, இது மாதிரி பாதிப்புகள்னால தான் வருது. இதுக்கும் லைஃப் லாங் மருந்துகள்ன்றது அவசியம் கிடையாது, அது ஹீல் ஆகி சரி பண்ணலாம். ஹோமியோபதியில் பாதிப்பு இல்லாமையும் சரி பண்ணலாம், ஏன்னா அந்த மருந்துகளுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், அல்சருக்கான மருத்துவம் வந்து ஆங்கில மருத்துவத்தில் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சைடு எஃபெக்ட் இருக்குது, ஆனால் ஹோமியோபதியில் சைடு எஃபெக்ட் கிடையாது. ஸோ கண்டிப்பாக வந்து எடுக்கலாம், பயம் இல்லாமல் ஹோமியோபதி சிகிச்சை முறை எடுத்து நல்லபடியாக சரியாயிக்கோங்க. ஓகே, நன்றி. உங்களின் நினைப்புக்கு. இந்த புண்கள் காயங்கள் ஆறாமல் இருக்கும்னு சொல்லுவாங்க, காரணம் என்னது டாக்டர்?
அந்த ரத்தம் வந்து போய் சேர்றது இல்லைம்மா, அதுதான் காரணம், வேறு எதுவுமே இல்லை. அந்த ரத்தம் வந்து அந்த எண்டுக்கு, அந்த புண்ணுக்கு போகிற எண்டுக்கு வந்து போய் சேர்றது கிடையாது. அதனால் என்ன ஆகுதுன்னா அந்த புண்ணு வந்து ஆறாமல் இருக்குது. ஸோ அதுக்கான எக்ஸ்டர்னல் இதெல்லாம் போடுறது நல்லது, ஆனால் சர்க்கரையோட அளவு வந்து கட்டுப்படுத்தணும். அப்படின்னா தான் புண்ணு வந்து சீக்கிரமாக ஆறும். ஓகே. சில பேரோட இன்னொரு கருத்து, இந்த சுகர் இருந்தால் வந்து காலில் ஆணி வரும்னு சொல்லுவாங்க, அது உண்மையா டாக்டர்? கால் ஆணி இருந்தால் அந்த பெயின் வந்து அதிகமாக தெரியும் சுகரில், சரிங்களா? ஏன்னா சென்சிட்டிவிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், நரம்புகள் வந்து ஈஸியாக பாதிப்பு வந்து அனுபவிக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது கால் ஆணின்றதே பெயின்ஃபுல் தான் ஆல்ரெடி. ஸோ கால் ஆணி வந்து சுகரில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அந்த வலி வந்து சீக்கிரமாக தெரியும், இன்னும் அதிகமாக தெரியும். இப்படிப்பட்ட ஒரு குறைபாடை நம்ம வர்றதுக்கு முன்னாடி எப்படி நம்ம ப்ரிவென்ஷன் பண்ணலாம், அது வரவே கூடாதுன்னு நம்ம காப்பாற்றிக்க முடியுமா எங்களுடைய உடம்புல இருந்து? இல்லை, அப்படி ரொம்ப கஷ்டம். அது முக்கியமாக வந்து ஆரோக்கியமாக வாழ்றது தான் வந்து அதுக்கான அடிப்படையை வந்து தேவைப்படுது. ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைச்சிக்கணும். நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ்னால டயபெட்டிஸ் அதிகமாக பார்க்குறோம். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைச்சிக்கணும். எது உங்களால் முடியுதோ அதை பண்ணுங்க, உங்களால் முடியலையோ அதை பண்ணாதீங்க. வருமானத்துக்கு மேலே ஆசைப்பட்டீங்கன்னா அதிகமாக ஸ்ட்ரெஸ் தான் ஆகும். ஸோ இதெல்லாம் ஸ்ட்ரெஸ்ன்றது கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம், அந்த நடை இதெல்லாமே வந்து ஒரு காலத்தில் ஒரு ஏஜுக்கு மேலே அதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் வந்து இருக்குது. உணவு முறை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கேற்ற மாதிரி மாற்றிட்டே வர வேண்டிய அவசியம் இருக்குது. இதெல்லாம் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சக்கரை நோய் வரக்கூடிய பாதிப்புகளும் சரி, அது வரக்கூடிய அவகாசமும் சரி குறையுது. ஓகே, உணவில் எது எடுக்கணும் எது எடுக்கக்கூடாதுன்னு? வெஜிடபிள்ஸ், வெஜிடபிள்ஸ் தான் வந்து ஒன் ஆஃப் த மெயின் ஃபார் டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா வெஜிடபிள்ஸ் வந்து கேலரிஸ் அவ்வளோ ஆட் பண்ணாது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸும் கொடுக்கும், வயிறு பசியும் தீத்துரும். ஸோ வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம். முக்கியமாக சீரியல்ஸ், வெஜிடபிள்ஸ், இது மாதிரி எதெல்லாம் வந்து அதுக்குன்னு வெஜிடபிள்ஸ்னால் பொட்டேட்டோஸ் அப்படி கிடையாது, எது லெஸ் கேலரி வெஜிடபிள்ஸோ அதை ரொம்ப அதிகமாக எடுக்க வேண்டிய அவசியம் வந்து இருக்குது. உணவு முறை வந்து பிரித்து எடுங்க, அதாவது அஞ்சு வேலை சாப்பிட்றதுன்றது ஒரு ஒரு கட்டாயமாக்கிக்கோங்க. ஆனால் அஞ்சு வேலைன்றது அதிகமாக சாப்பிடாதீங்க, மூணு வேலை சாப்பிட்றதே அஞ்சு வேலையை மாற்றிக்கோங்க. உடனே இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம் வணக்கம், பேர் சொல்லுங்க, தொடர்பில் தான் இருக்கீங்க. ஹலோ, பேர் சொல்லுங்க சார். என்ன சார் கேக்கல சார், வர மாதிரி தாராளமாக முடியும் சார். எத்தனையோ பேஷண்ட்ஸ் வந்து பிபி கோசம் மெடிசன்ஸ் ஆரம்பித்து அதுக்கப்புறம் பிபி நார்மல் ஆகி நல்லா கட்டுப்பாடாக இருக்கவங்க இருக்காங்க. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஸ்டேஜ், நீங்கள் எந்த ஸ்டேஜில் வரீங்க, அதுக்குரிய பாதிப்புகள் இருக்கா இல்லையான்றது எல்லாம் பார்த்துட்ட பிறகு தான் வந்து அதுக்கான மருத்துவம் வந்து ஆரம்பிப்போம். ஸோ தாராளமாக வந்து பாருங்க. நன்றி சார். உங்களின் நாலு பேருக்கு இதை தவிர ஜூனியல் டயபெட்டிக்னு சொல்றாங்க டாக்டர். ஜூலைன் டயபெட்டிஸ், அதாவது டைப் 1 டயபெட்டிஸ், இதுதான் கொஞ்சம் கஷ்டமான நோய். ஏன்னா வந்து என்ன ஆகுதுன்னா இன்சுலின் சுரக்கிறதே இருக்காமல் இருக்குது. ஸோ இதில் வந்து ஹோமியோபதி சிகிச்சை முறை அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதுக்கும் இருக்குது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோமியோபதி சிகிச்சை முறை வந்து வெறும் வந்து அந்த சர்க்கரையோட அளவு மட்டும் கட்டுப்படுத்தாமல், ஃபார் எக்ஸாம்பிள் ஜூலின் டயபெட்டிஸ்லாம் அவங்களுக்கு நிறைய சிம்டம்ஸ் இருக்குது, பாதிப்புகள் இருக்குது, அதெல்லாம் குறைக்கலாம். ஸோ கண்டிப்பாக அதுக்கும் ஹோமியோபதியில் ஸ்கோப் வந்து இருக்குது. ஓகே, உடனே பார்த்துலாம் டாக்டர். வணக்கம். வணக்கம் வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் ஜோதிங்க, நான் ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து பேசுகிறேன். டாக்டர்கிட்ட பேசுங்க. சின்ன குழந்தை 1 வயசு ஆகுதுங்க பையனுக்கு. ம், சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. 1 வயசு ஆகுதுங்க குழந்தைக்கு பையன். வயசால வந்து வாண்டி ஒரு வாரம் கிட்டத்தட்ட புதன்கிழமையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் வாமிட் கொஞ்சம் கம்மியா இருக்கு, ஆனா வயசால குறையவே இல்லைங்க, போய்கிட்டே இருக்கு, பயங்கரமா ஸ்மெல் வேற இருக்குது. ஒன்றும் இல்லை குழந்தைங்களுக்கு, இதெல்லாம் சர்வசாதாரணம் தான். தண்ணி மாத்திரம் நிறைய கொடுத்துட்டே இருங்கம்மா, சரிங்களா? அது மாத்திரம் குறைச்சிடாதீங்க. தண்ணி மாத்திரம், தண்ணி ஆகாரங்கள் கொடுத்துட்டே இருக்கணும், அதுதான் மெயின், ஞாபகம் வச்சுக்கோங்க. நன்றி உங்களின் அழைப்புக்கு. இப்ப குழந்தைகளுக்கு இந்த மாதிரி சக்கர வியாதி வந்துட்டா உங்களுக்கு படிப்புலையும் கான்சென்ட்ரேட் இருக்காது, அடிக்கடி தலை சுத்தி விடுவாங்க. சோ இது சின்ன வயசுல இருந்து நம்ம இன்ஜெக்ஷன் போட்டு போட்டு போட்டுதான் லைஃப் லாங் வளர்க்கணுமா டாக்டர்? அப்படிதான் ஒரு அவசியம் வந்து ஆங்கில மருத்துவத்துல இருக்கு. சோ இதுக்கு ஹோமியோபதியில ப்ராமிசிங் ரிசல்ட்ஸ் வருது, இப்போ வருது, கொஞ்சம் கொஞ்சமா எங்களுக்கும் வருது. டைப் 1 டயபெட்டிஸ்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கு பேஷண்ட்ஸ் கிட்ட. ஸோ கண்டிப்பா பேஷண்ட்ஸ் வந்து அது மாதிரி இருந்ததுன்னா ட்ரை பண்ணலாம் ஹோமியோபதி. ஏன்னா எந்த பாதிப்பும் இல்லை, உலக சுகாதாரத்துறை சொல்லும் போதே ஹோமியோபதின்றது எந்த பாதிப்பும் இல்லாத ஒரு சிகிச்சை முறை. அண்ட் வேர்ல்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா
ஆங்கில மருத்துவத்துக்கு அடுத்தது ரொம்ப பிரபலமானது, அடுத்து ரொம்ப அதிகமாக உலக மக்கள் வந்து பயன்படுத்துறது வந்து ஹோமியோபதி தான். ஹோமியோ ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஹோமியோபதியில பக்க விளைவுகள் இல்லை இல்லை, அதுதான் வந்து முக்கியமான ரீசன். ஸோ கண்டிப்பாக வந்து எடுக்கலாம். இன்னொன்று இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. என்னோட பேர் ஸ்ரீதருங்க, நான் அம்பத்தூர்ல இருந்து பேசுறேன். டாக்டர்கிட்ட பேசுங்க சார். சார் வந்து இன்னைக்கு இப்ப டிவில சொன்ன மாதிரி இந்த கால் வலி, அந்த நெஞ்சி, அந்த கண் பாதிப்பு, இவை எல்லாமே எனக்கு வந்துருச்சு சார். ஒரு 7-8 வருஷமா சுகர்ல, கடைசி டைம்ல ஒரு 6 மாசமா தான் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோ கம்மி ஆயிட்டேன் சார். நான் சரிங்க 30 கிலோ கம்மி ஆயிட்டேன். 30 கிலோ கம்மி ஆனதுக்கு அப்புறம் இப்ப இருக்கு பாத்தீங்கன்னா 72-75 இருந்தா இப்ப வந்து 39-38 அந்த மாதிரிதான் இருக்கேன். ஓகே சார். ஒரு 12 வயசு பையன் வெயிட் இருந்தவோ அது மாதிரிதான் இருக்கேன். இப்ப என்ன பண்ண, நான் இன்சுலின் தான் போட்டுட்டு இருக்கேன், இன்சுலின் போட்டுட்டு இருக்கேன், டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன், எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். ஹோமியோபதி மாத்திரைன்ற மாதிரி என்னோட மெசேஜ் மூலமா ஒரு டீனர்ல ஒரு இடத்துல போயிட்டு வாங்கி சாப்பிட்டோம். சாப்பிடும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த அந்த இன்சுலின் போட்டு டேப்லெட் போட்டு அந்த ஆக்டிவா இருக்கிற மாதிரி இந்த ஹோமியோபதியில இல்ல சார். அது அது வந்து ஒரு வாரம் இல்ல. என்ன விஷயம்னா ஹோமியோபதியில நிறைய தாங்கு பிடிக்க முடிஞ்சது, அதுக்கப்புறம் நான் திருப்பி இல்ல சார். என்ன விஷயம்னா ஹோமியோபதியில நிறைய சிகிச்சை முறைகள் இருக்கு, அதுக்கான இது இருக்கு. நீங்க எப்படி எப்படின்னு சொல்றோம்னா, ஒரு வாரம் எடுத்த பிறகே உங்க டக்குன்னு சொல்ல முடியாது. நீங்க வாழ்க்கை முழுக்க 20 நாள் எடுத்திருக்கீங்க, உங்களுக்கு இருந்தாலும் உங்களுக்கு பாதிப்புகள் இருக்குதுன்னு செய்யுது. ஸோ வந்து ஒரு வாரம்ன்றது ஹோமியோபதிக்கு வந்து போதுமான அளவுக்கு டைம் கிடையாது. காரணம் என்னன்னா, மருந்துகளே இன்னும் கொஞ்சம் அதிகமா போனா தான் அதோட ரிசல்ட் பார்க்க முடியும். சரிங்களா? அம்பத்தூர்ல இருந்து நீங்க வந்து அரும்பாக்கம் அமிஞ்சிக்கரைக்கு வந்து பாருங்க, எங்க பிரான்சஸ் இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு இன்னும் கூட விளக்கமா சொல்லலாம் எப்படி ஹோமியோபதி சிகிச்சை முறை இருக்கும், அதுல என்னென்ன எதிர்பார்க்கலாம், எவ்வளவு சீக்கிரமா ரிசல்ட்ஸ் வரும், அதெல்லாம் எதிர்பார்க்கலாம். ஒண்ணும் இல்ல, தாக்கு பிடிக்க முடியலன்னு நீங்க சொல்றது புரியுது எனக்கு. அது உடனே விட்டுருப்பீங்க, நீங்க இன்சுலின் லெவல்ஸ் வந்து உடனே விட்டுருப்பீங்க, அதனால அப்படி இருந்திருக்கும். ஒன்றும் பாதிப்பு இல்லை. நீங்கள் வந்து ஹோமியோபதி சிகிச்சை முறை ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் எடுத்து பாருங்க, அதுக்கான வித்தியாசங்கள் உங்களுக்கே தெரிய வரும். 30 கிலோ கம்மி ஆகிட்டேன். பயப்படாதீங்க, இது வந்து உங்களுக்கு சுகரோட கட்டுப்பாடு அளவு இல்லாததுனால அப்படி குறைஞ்சிட்டே வந்திருக்கீங்க. திருப்பி கொஞ்சம் கண்ட்ரோல் வந்துச்சுன்னா கொஞ்சம் இதாகும். ஹோமியோபதி சிகிச்சை முறை ரொம்ப நல்லது சார். ஏன்னா நிறைய பேருக்கு ப்ராக்டிக்கலாக வந்து அந்த இன்சுலின்லாம் வந்து நிப்பாட்டியிருக்கும். ஸோ தாராளமாக வந்து எடுத்து பாருங்க. டாக்டர், இப்ப எல்லா பிரச்சனையும் இருக்கு, தைராய்டு இருக்கு, குழந்தையின் இருக்கு, இப்படி பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும் போது டயபெட்டிக்கும் கூடவே இருக்கு, நம்ம எதை முதல்ல சரி பண்ணணும்? அது அந்த பேஷண்டோட கண்டிஷனை பொறுத்து அது வந்து மாறுபடும். பட் மேஜரா பாத்தீங்கன்னா டயபெட்டிஸ்க்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா டயபெட்டிஸோட அளவு வந்து ரொம்ப அதிகமா போச்சுன்னா அதோட பாதிப்புகள் வந்து கண்டிப்பா தெரிய வரும். பட் பிராக்டிக்கலா சொல்லணும்னா, நீங்க எடுக்கக்கூடிய மருத்துவமோட சிகிச்சை முறை வந்து கொஞ்சம் பாதிப்பு இல்லாத மருத்துவ முறையா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உடம்பை வந்து கொஞ்சம் சரி பண்ணக்கூடிய மருத்துவ முறையா இருக்கிறது வந்து ரொம்பவே அவசியம். அது ஹோமியோபதி வந்து நிறைவேற்றும். ஓகே, டாக்டர் நேர் பார்த்துலாம். வணக்கம். வணக்கம். ஓகே, இப்போ நம்ம டயட் நம்ம சொன்னாங்க இல்லையா டாக்டர், இதில் வந்து ஃப்ரைடு, ஆயிலி ஐட்டம்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸு, ஸ்வீட்ஸு, இந்த மாதிரியான இதெல்லாம் தவிர்க்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி குளுக்கோஸ் தான், சர்க்கரை இல்லைன்னு. ஆனா பழங்கள் சாப்பிட்டாலே எனக்கு சுகர் ஏறிடும்னு சொல்றாங்களே, ஆனா ஃப்ரூட்ஸ் மிகவும் நல்லது உடம்புக்கு. இந்த டயபெட்டிக் பேஷண்ட் எந்த ஃப்ரூட்ஸை மட்டும் அவாய்ட் பண்ணலாம்னு மட்டும் சொல்லுங்க. ஈஸியா கிளைசிமிக் இண்டெக்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு, அதாவது நீங்க சாப்பிட்ட பிறகு ஒரு ஒரு உணவு வந்து எவ்வளோ நேரத்துக்குள்ளேயே வந்து அந்த உணவு ஜீரணமாகி அதில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவு வந்து ரத்தத்தில் போய் கலக்குது அப்படின்றது ஒரு ஒரு அளவு இருக்கு. அது அது அதை வச்சு நிறைய உணவுகள் வந்து ஆராய்ச்சி பண்ணி இந்த உணவுகள்லாம் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்து ஜீரணமாகி லேட்டாக ஸ்லோவாக போய் இதாகும், சில உணவுகள் வந்து சீக்கிரமாக போய் கலந்துரும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் மெலன் போல உணவுகள்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக போய் கலந்துரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில உணவுகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாக காணும். இதெல்லாம் வந்து நெட்டில் அப்படன்ஸாக இதுக்கான இதெல்லாம் இருக்குது, கண்டிப்பாக இதை வந்து செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உணவுகள் சாப்பிட்றது வந்து அவசியம். நல்ல டாக்டர். ஓகே, இப்போ உணவுகள் சாப்பிட்றது அவசியம்னால குழந்தைகளுக்கு இந்த மாதிரி உணவுகள் நம்ம கொடுக்குதானே ஆகணும் டாக்டர்? இப்போ குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்து இதெல்லாம் அவாய்ட் பண்ணணுமா டாக்டர்? இல்லை, அப்படி இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் எதுவுமே கொடுக்கலாமா? இப்போ குழந்தைகளுக்கு கேட்கறது இப்போ ஜுவலன் டயபெட்டிஸ் அதுதான். ஜுவலன் டயபெட்டிஸில் கூடவும் உங்களுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன், சக்கர நோயினாவே ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படி ஒரு கசப்பான ஒரு விஷயம் சொல்லி சொல்லி தான் வந்து ஒரு ஐடியா வந்துருச்சு. அதனால சக்கர நோய் வந்துருச்சுனாவே வாழ்க்கையே போச்சுன்னு நினைக்கிறாங்க. இல்லை, அப்படி கிடையாது. உணவும் வந்து கொஞ்சம் ஸ்மார்ட்டாக வேரி பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மருந்துகளும் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக வேரி பண்ணி சாப்பிட்றது வந்து அவசியம் இருக்குது.
ஹோமியோபதி சிகிச்சை முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உடம்பு கொஞ்சம் சீர்படுத்தும், இருக்கக்கூடிய இன்சுலின் லெவல்ஸ் வந்து பெட்டராக சுரக்க வைக்கும், அதே மாதிரி இருக்கக்கூடிய இன்சுலின் ஆக்ஷன் வந்து பெட்டர் பண்ணும். நிறைய பேஷண்ட்ஸ்க்கு இதை பார்த்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக ஹோமியோபதி சிகிச்சை முறை வந்து எடுத்து பார்க்கலாம், நிறைய பேருக்கு லைஃப் சேஞ்சிங்காக இருந்திருக்கு, தாராளமாக எடுக்கலாம். ஓகே, உடனே இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம். பேர் சொல்லுங்க. செந்தில்குமார் மேடம். ஓகே, டாக்டர்ட்ட பேசுங்க. டயபெட்டிக் இருக்கு. ஓகே, சார்ட்ட பேசுங்க. வணக்கம் சார், சொல்லுங்க. டிவி வால்யூம் குறைச்சிடுங்க மேடம். சுகர் இருக்கு மேடம். ஆ சொல்லுங்க சார், சொல்லுங்க. வணக்கம் சார. வணக்கம் சார். நார்மல் 150 இருக்கு சார் சுகர், டயபெட்டிக் சார். ஆ கட்டுப்பாடா இருக்கு ஹோமியோபதி எடுத்து பாருங்களேன் அந்த டேப்லெட்ஸ் கூட குறைச்சிடலாம். கண்டிப்பாக ஹோமியோபதியில் நிறைய மாற்றங்கள் பண்ண முடியும் டயபெட்டிஸை பொறுத்த வரைக்கும், எடுத்து பாருங்க. சரிங்களா? ரைட். எங்கள் பிரான்ச்சஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள். எங்கள் பிரான்ச்சஸ் வந்து கூடிய சீக்கிரமாக திருச்சியில் கூட ஒரு பிரான்ச் திறக்கிறோம். ஸோ கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஓ நன்றி. உங்களுக்கு நல்ல போது திருச்சியில் நியூ பிரான்ச்சஸ் ஓப்பன் ஆக போதா? ஆமாம், கொஞ்சம் கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா திருச்சியிலையும் பிரான்ச்சஸ் திறக்கிறோம். ஸோ கண்டிப்பாக வந்து திருச்சி மக்கள் வந்து பயன்படுத்தலாம். ஓகே, இதை தொடர்ந்து டாக்டர், சர்ஜரி பண்ணிடுறாங்க, கால் எடுத்துறாங்க இல்ல விரல் எடுத்துறாங்க, இதுக்கான காரணங்கள் என்ன டாக்டர்? அதுவும் டயபெட்டிக்ல மட்டும்தான் இப்படி? இப்போ ஓரளவுக்கு மேல அந்த புண் ஆயிடுச்சு, அது செப்டிக் ஆயிடுச்சு, அதை வந்து எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறதுனால மருத்துவர் வந்து அதை எடுக்கிறாங்க. பட் அது வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம், அதெல்லாம் கண்டிப்பா ப்ரிவென்ட் பண்ணி அது முதலே பார்த்துக்கலாம். ஆனா ஆரோக்கியமா பாக்குறதை பொறுத்து தான் இருக்கு. ஹோமியோபதி சிகிச்சை முறைன்றது பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம்ன்றது கிடையாது. ஏன்னா ஹலோபதி ஆங்கில மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட், ஃபார் எக்ஸாம்பிள் 5,000-3,000 ஆகுறது ஒரு மந்த்து செக்கப் எல்லாம் சேர்த்து வந்து கிட்டத்தட்ட 10,000 ஆகுறதுன்னு கூட சொல்கிறாங்க. பட் ஹோமியோபதியில் அது மாதிரிலாம் கிடையாது. எக்கனாமிக்கல் ஆல்சோ கண்டிப்பாக வந்து ஹோமியோபதி சிகிச்சை முறை வந்து ஜனங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பயன்படுத்தி டயபெட்டிஸில் நல்ல ஆரோக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு அவசியம் வந்து இருக்கு. சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? தொடர்ந்து டாக்டர்ட்ட பேசுங்க. 36 வயதாச்சு, என்ன பிரச்சனை இருக்கு? 150 இருக்கு மேடம் சுகர். ஓகே, சொல்லுங்க சார். சார் 150 இருக்கு சார். 36 வயசாகுது சார். டேப்லெட் எடுக்கிறேன் சார். 5 வருஷமா எடுத்துட்டு இருக்கேன் சார். அது 2 டைம் எடுக்கிறேன் சார். என்ன சார் டேப்லெட் ஆபத்து வருமா சார்? இப்போ நீங்கள் டேப்லெட்ஸ் வந்து குறைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடம்பு வந்து கொஞ்சம் சீராகணும் சார். சரிங்களா? இதுக்கு வந்து ஹோமியோபதி நல்லாவே ஹெல்ப் பண்ணும், பயப்படாதீங்க. தஞ்சாவூர் இருந்தீங்களா? கூடிய விரைவில் இன்னும் கொஞ்சம் சில நாட்கள்லேயே திருச்சியில் எங்கள் பிரான்ச்சஸ் வருது. கீழே ஸ்க்ரோல் ஆன நம்பர்ஸில் பார்த்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு டாக்டர்கிட்ட போய் பார்க்கலாம். ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. ஹோமியோ கேர் பிரான்ச்சஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னு மீன்வர சொல்லிடுங்களா? ஹோமியோ கேர் பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்குது, கூடிய விரைவில் திருச்சியில் ஒரு இடத்துல வருது, அம்மஞ்சிக்கரையில் இருக்குது, சிஐடி நகர் அதாவது டி நகரில் இருக்குது, தாம்பரமில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது. ஸோ நிறைய இடத்துல இருக்குது. ஸோ கண்டிப்பாக நிறைய பேஷண்ட்ஸ் வந்து அதுக்கான பயன்படுத்தி நல்ல முறையில் இருக்கலாம். ஏன்னா சிஸ்டமேட்டிக்காக இருக்கும் ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்டு. ஹோமியோ கேரில் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்பவே கமிட்டடாக இருப்போம், தேவையான எல்லா ஆலோசனைகளும் கிடைக்கும், சர்வீஸ்ன்றது ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும்போது ஹோமியோபதியும் கூட சேரும் போது கண்டிப்பாக அதுக்கான பலன் வந்து பேஷண்ட்ஸ்க்கு நல்லாவே இருக்கும். ஓகே டாக்டர், இன்னும் நேர் இருக்காங்க டாக்டர். வணக்கம். ஹலோ. வணக்கம், பேர் சொல்லுங்க. சார் முபாரக். முபாரக், எங்க இருந்து பேசுறீங்க? சங்கரன் கோவில். ஓகே, டாக்டர் கிட்ட பேசுங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார், சொல்லுங்க. எனக்கு 59 வயசு ஆகுது. ஒரு 5 வருஷமா சுகர் இருக்கு. தாகம் அதிகமா இருக்கு, அதே மாதிரி வெயிட் கொஞ்சம் கம்மியா ஆகிட்டே வருது. ஹலோ, அதுதான் சொல்லுங்க. இப்ப அதுக்கு நான் மதுரையில ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். மதுரையில எங்க இருக்கு சார் உங்க ட்ரீட்மெண்ட்? மதுரை அண்ணா நகர் இருக்குல்ல சார்? மதுரையில அண்ணா நகர். அண்ணா நகருங்களா? ஆமா ஆமா. இல்ல கீழே உங்க நம்பர்ஸ் போகும் பாருங்க, நாங்க நம்பர் போயிட்டு இருக்கோம் பாருங்க, அந்த நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு டாக்டர் கிட்ட போய் பாருங்க. சரிங்களா? மதுரையில உள்ள நம்பர் இருக்கா கீழே? ஆமா சார், கீழே ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்கு ஹோமியோ கேர் மருத்துவமனையோட நம்பர்,
அதுக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா மதுரையோட அட்ரஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க, ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் நீங்க அது கழிப்பினை ஏற்படுத்தி சிகிச்சை பெறுக்கலாம். இதுல எல்லாருமே டாக்டர் பாத்தீங்கன்னா தாகம் வருது தாகம் வருதுன்னு சொல்றாங்க. ஸோ இந்த தாகத்துக்கு நார்மலா இருக்கிற ஹியூமன் யாரா இருந்துமே சுகர் போட்டு கொஞ்சம் சில்லுன்னு கொடுக்கறதுக்கு தான் ஆசைப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து சுகர் கலந்து நம்ம ஜூசஸ் கார்பனேட்டட் வாட்டர்ஸ் வந்து குடிக்க கூடாதுமா. டயபெட்டிஸ்ல வந்து நீங்க மாதிரி இந்த கார்பனேட்டட் வாட்டர்ஸ் பேர் சொல்ல விரும்பல, பட் எந்த விதமான அந்த கோலாஸ் அந்த அந்த விஷயங்கள் எல்லாமே தவிர்க்க வேண்டிய அவசியம் வந்து இருக்கு. ஏன்னா அதுல அதிகபட்சமான சுகர் கண்டென்ட் இருக்கு, ஈஸியா உடம்புலயும் அப்சர்வ் ஆகும், அண்ட் உங்களுக்கு அதை குடிச்ச பிறகு இன்னும் அதிகமா டீஹைட்ரேஷன் அதிகமாகும். அதனால தண்ணி இன்னும் அதிகமா தான் வெளில போகும், கூட தண்ணி தேங்காது. ஸோ அப்படி பண்றது பதில் சாதாரண தண்ணி குடிக்கலாம், அது போதும். அண்ட் சாதாரண ஜூசஸ் கூட நம்ம அவாய்ட் பண்ணிடுமா டாக்டர்? ஜூசஸ் வந்து சர்க்கரை உணவுல வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து சில ஜூசஸ் குடிக்கலாம், ஆனா அதிகபட்சமான அதில் வந்து சர்க்கரை ஆட் பண்ணுறது வந்து தவறு அப்படின்னு சொல்லுவோம். பட் என்றைக்கோ ஒரு நாள் அதை வந்து எடுக்கலாம், ஏன்னா உடம்பு ஆரோக்கியத்துக்கு அது வந்து உதவும். உதவும். அதை தவிர இப்போ இத்தனை பேர் வந்திருக்காங்க டாக்டர் சக்கரவியாதியில் தான், 15 வருஷம் இருக்குது, 10 வருஷம், இவங்களுக்கெல்லாம் என்ன கருத்து நீங்கள் டயபெட்டிக் ரீதியாக சொல்ல விரும்புகிறீங்க? இப்போ டயபெட்டிஸ் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இத்தனை வருஷம் ஹோமியோபதியில் நான் என்ன பார்த்துருக்கோம்னா நிறைய பேஷண்ட்ஸ்க்கு அது வாழ்க்கை முறையே மாறி இருக்கு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த அதிகமான மருந்துகள்லாம் எடுக்காமல் குறைச்சி அவங்க உடம்புடைய பாதிப்புகளும் குறைச்சி நல்லா ஆரோக்கியமாக இருந்திருக்காங்க. ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது ஹோமியோபதினா அது வேறு நோய் சிகிச்சை முறை, நாட்டு வைத்தியம் அது மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை, கண்டிப்பாக எடுத்து பாருங்கள். ஹோமியோபதி சிகிச்சை முறைன்றது உலக மக்கள் முழுவதும் எடுக்கக்கூடிய ஒரு சிகிச்சை முறை, யூரோப்பில் தான் ரொம்ப ஃபேமஸ். ஸோ கண்டிப்பாக வந்து எடுத்து பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பக்க விளைவுகள் ஒன்று வருதுன்னு சொன்னாலே அதோட காம்ப்ளிகேஷன் ரொம்ப அதிகமானவர் தானே சார் டாக்டர் வரும். அப்போ இதில் ஆரம்ப கட்டம்ங்கிறது நமக்கு தெரியும். அதுதான் அதுதான் நிறைய பேருக்கு என்னன்னா எங்ககிட்ட ஹோமியோபதி சிகிச்சை முறை வரும்போது ரொம்ப அதிகமான பாதிப்புகள் வந்துட்டு வராங்க. ஸோ உடனே வந்து எல்லா பாதிப்புகளும் குறைஞ்சிடணும்னு எதிர்பார்க்குறாங்க, இல்லை அப்படி கிடையாது. அதே மாதிரி அவங்க மருந்துகளும் உடனே குறைச்சிடணும்னு எதிர்பார்க்குறாங்க, அதுவும் கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து ஹோமியோகேர்ல நாங்கள் வந்து பேஷண்ட்ஸ்க்கு எஜுகேட் பண்ணி தான் ட்ரீட்மெண்ட் வந்து ஆரம்பிப்போம். ஓகே, உடனே இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம் வணக்கம், பேர் சொல்லுங்க. ஹலோ ஹலோ, பேர் சொல்லுங்க. ஹலோ, பேர் சொல்லுங்க. நான் விஸ்வநாதன் பேசுறேன். ஓகே, எங்க இருந்து பேசுறீங்க? எங்க இருந்து பேசுறீங்க ஐயா? தாம்பரத்துல இருந்து பேசுறேன். ஓகே, டாக்டர் கிட்ட பேசுங்க. டாக்டர் சொல்லுங்க சார். குட் மார்னிங். குட் மார்னிங். யுவர் நேம் ஸ்பீக்கிங். நான் வந்து 76 வயசா இருக்கு எனக்கு. I'm a heart patient. எல்லாத்தையும் சுகர்லாம் கண்ட்ரோல்லாம் வச்சுட்டு இருக்கேன். இதுவாக இருக்கேன். இப்போ 1 மந்த் தான் எனக்கு ரொம்ப அன்ஈஸியாக இருக்கு உடம்பு. நீங்கள் இந்த கிட்னியை பற்றி எதாவது சொன்னேன் இல்லையா, அதோட சிம்டம்ஸ் என்னன்னு சொன்னால் நான் அதை ஐ வில் பி கிரேட்ஃபுல், தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக கேட்குறேன். தாராளமாக சார், உங்களை போல இருக்கவங்களுக்கு சொல்கிறது தான் எங்கள் கடமை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்னியில் வந்து அதிகபட்சமான சிறுநீர் போகும்போது என்ன ஆகும்னா யூரின்ல வந்து ஆல்புமின் வந்து போக ஆரம்பிக்கும். ஸோ யூரின்ல வந்து ஆல்புமின் போதா அப்படின்ட்டு செக் பண்ணணும். அது யூரின் ரொட்டீன்லயே நம்மளுக்கு தெரிய வந்துடும். அது மாத்திரம் இல்லாம மைக்ரோ ஆல்புனூரியான்னு ஒண்ணு சொல்லுவாங்க, அதுவும் இருக்கா அப்படின்றது நம்ம செக் பண்ணணும், சரிங்களா? அதே மாதிரி சுகர் வந்து யூரின்ல அதிகமா போதா அப்படின்றதும் செக் பண்ணிக்கணும். யூரியா டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டேன் டாக்டர், ட்ரீட்மென்ட் எல்லாம் கரெக்டா இருக்கு. அலோபதி ட்ரீட்மென்ட் தான் எடுத்துக்கிறேன். அபார்ட் ஃப்ரம் தட், ஒருத்தருக்கு கிட்னிக்கு ஏதாவது வரணும்னா என்ன சிம்டம்ஸ்ங்கிறதுக்காக கேட்கறேன். அதுதான் சார், அதிகமான சிறுநீர் கழித்தல் தான் வந்து அது யூரினோட சிம்டம்ஸ். அது இல்லாமல் சில பேருக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும்போது எரிச்சல் வரும், சரிங்களா? இதுதான் சிம்டம்ஸ். அது இல்லாமல் டெஸ்ட்கள் மூலியமா நம்ம வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் கிட்னி வந்து எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கா இல்லையான்றது. ஓகே டாக்டர், நன்றி. உங்களையும் நல்ல பேர். இதோட சப்பல்ஸ் எல்லாம் போட சொல்லுவாங்க, ஹவாய் சப்பல்ஸ் போட சொல்லுவாங்க டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு, அதுக்கு ஏதாவது ரீசன்ஸ் இருக்கா டாக்டர்? ஸ்மூத்தான செப்பல்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ ஸ்ட்ரெஸ் வந்து காலுக்கு கொடுக்காது. ஸோ அதனால வலிகள் இதெல்லாம் வந்து கம்மியாகும் அப்படின்றதுனால தான். ஆனால் அதெல்லாம் ஒரு அளவுக்கு தான், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கூட தாங்காது. ஸோ டயபெட்டிஸோட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட் மருந்துகள் என்னும்போது மருந்துகள் மட்டும் கிடையாது, ட்ரீட்மெண்ட் என்னும் போது உடல் ஆரோக்கியம் மொத்தமும் சம்மந்தம் இருக்கு. ஓகே ஓகே டாக்டர், இந்த நிகழ்ச்சி முடிவடையும் தர வந்துச்சு. நிறைய விஷயங்கள் டயபெட்டிக் தொடர்பாக சொன்னீங்க, நிறைய நேர்கள் பயனடைஞ்சிருப்பாங்க. நன்றி டாக்டர். நன்றிம்மா. என்ன நேர்களை நிகழ்ச்சி பார்த்து முகர்ந்திருப்பீங்க. இந்த நிகழ்ச்சி மூலமாக ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் மருத்துவமனை வந்து டாக்டர் விஸ்வநாதன் அவர்கள் வந்து டயபெட்டிக் தொடர்பான அனைத்து சகல விதமான கேள்விகளுக்கும் என்னுடைய கேள்விகளுக்கும் உங்களுடைய கேள்விகளுக்கும் நிறைய விடை அளித்தாங்க. மீண்டும் இன்னும் நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.